ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம் டாக்டர் நிவேதா, சிந்தாமணி லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். பல் சொத்துன்றது ஏறக்குறைய எல்லாருக்கிட்டே இருக்க ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நம்மள நிறைய பேர் சொத்தை இருக்குன்னு தெரிஞ்சுமே கூட அதை அடைக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த சொத்தையை ட்ரில் பண்ணி எடுக்கும்போது நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலியோ இல்லை கூச்சமோ இருக்கும் அப்படின்ற ஒரு பயம்தான். அதனால தான் அவங்க ஃபில்லிங் பண்ணுறதையே தள்ளி போடுவாங்க. இப்படி தள்ளி போடுறதுனால ஒரு கட்டத்தில் அந்த சொத்தை நல்லா ஆழமாகி வேசிகிச்சை பண்ணி கேப்பிங் போடுற ஸ்டேஜுக்கு போயிடுது. இப்போ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி சொத்தை நல்லா ஆழமானதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பல் மருத்துவர்கிட்ட வந்து, டாக்டர் எனக்கு வேசிகிச்சலாம் வேணாம், எப்படியாவது இந்த சொத்தையை நீங்கள் அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நிலையில் வந்து நம்ம அதுக்கு ஃபில்லிங் பண்ணக்கூடாதுங்க, வேசிகிச்சை தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபில்லிங் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலியும் வீக்கமும் வரும். பல்லில் உள்ள சொத்தையை எடுத்துகிட்டு ஃபில்லிங் பண்ணுறதுல ரெண்டு விதமான முறைகள் இருக்குது. இதில் எந்த முறை சிறந்தது, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரொம்ப வழக்கமான முறை, எல்லா இடத்துலையும் பண்ணுற முறை. அது என்ன அப்படின்னா, ட்ரில்லிங் மூலமாக இருக்கிற சொத்தை எடுத்துகிட்டு ஃபில்லிங் பண்ணுறது. இதுதான் வந்து நம்ம ட்ரில்லிங் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று, லேசர் லைட் மூலமாக இருக்கிற சொத்தை எடுத்துகிட்டு ஃபில்லிங் பண்ணுறது. இதுதான் வந்து நம்ம லேசர் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரில்லிங் ஃபில்லிங்க்கும் லேசர் ஃபில்லிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ட்ரில்லிங் ஃபில்லிங்கில் சில ஸ்பெஷல் ட்ரில்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம டைமண்ட் ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் சுற்றும். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இது 400,000 முறை சுற்றும். இது இவ்வளோ வேகமாக சுற்றுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய வெப்பம் வந்து நம்ம பல்லுக்குள்ளே இருக்க நரம்பை பாதிக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு ட்ரில்லிங் பண்ணும்போது தாங்க முடியாத அளவுக்கு வலியும் கூச்சமும் வருது. அதே மாதிரி இந்த ட்ரில் இவ்வளோ வேகமாக சுற்றுறதுனால அது நம்ம பல்லு மேலே படும்போது வர சவுண்டும் வைப்ரேஷனும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. பெரியவங்களுக்கும் பிடிக்கிறதில்ல, குழந்தைகளுக்கும் பிடிக்கிறதில்ல. அவங்க பயப்படுவாங்க. அதனால தான் அவங்க சிகிச்சை எடுக்கிறதையே தள்ளி போடுவாங்க, இல்லை சிகிச்சையே எடுக்காமல் இருப்பாங்க. லேசர் ஃபில்லிங்கில் சொத்தை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லேசர் வந்து எர்பியம் லேசர். அதாவது இதுதான் வந்து நம்ம ஹார்ட் டிஷ்யூ லேசர் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் லேஸ் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த லேசர் ஒளி பல் சொத்தை மேலே படும்போது அது அந்த சொத்தையான பகுதியை ஒன்று உடச்சி தூள் தூளாக்கும், இல்லைனா அது அந்த சொத்தையை கரைய செய்யும். முக்கியமாக ட்ரில்லிங்கில் வர சவுண்டோ வைப்ரேஷனோ வெப்பத்தன்மையோ இந்த லேசர் ஃபில்லிங்கில் இருக்காது. லைட்டாக பாப்கார்ன் பொறிக்கிற சவுண்டு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த லேசர் ஃபில்லிங்கில் நமக்கு கூச்சமோ வலியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ரெண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரில்லு இவ்வளோ வேகமாக சுற்றுறதுனால அது சொத்தையான பகுதியை மட்டும் எடுக்காது, சொத்தையை சுற்றி இருக்க நல்லா இருக்க பகுதியும் வந்து சேர்த்து எடுக்கும். ஆனால் இந்த லேசர் ஃபில்லிங் அப்படி இல்லை, அந்த லேசர் ஒளி வந்து சொத்தையான பகுதியை மட்டும்தான் எடுக்கும். சொத்தையை சுற்றி இருக்க நல்லா இருக்க பல்லுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. மூணாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா, நமக்கு பல் சொத்தை கடையில் கிருமிகள் படலம் இருக்கும். அதாவது இதுதான் வந்து நம்ம பயோஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். இது நல்ல பசை மாதிரி ஒட்டிகிட்ருக்கும், நல்ல எண்ணெய் படலம் மாதிரி உங்கள் பல்லுக்கடியில் படர்ந்துருக்கும். இதுதான் வந்து நம்ம பயோஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிருமிகள் படலத்தை ட்ரில்லிங் மூலமாக நம்ம ஃபில்லிங் பண்ணும்போது ட்ரில்னால் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம லேசர் மூலமாக சொத்தை அகற்றும் போது இது அந்த கிருமிகள் படலமான பயோஃபிலிமை முழுமையாக அகற்றிடும். நாலாவது வித்தியாசமாக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிருமிகள் படலத்தை ட்ரில்லிங்னால எடுக்க முடியாதுன்னு. அந்த கிருமிகள் படலம் அங்கேயே இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு ட்ரில்லிங் பண்ணி ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம், டாக்டர் எனக்கு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் எனக்கு என்னால் எதுவுமே கடிச்சு சாப்பிட முடியல, வலியும் கூச்சமும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த கிருமிகள் படலம் அங்கேயே இருக்கிறதுனால பண்ண ஃபில்லிங்க்கு கீழே வந்து நமக்கு புதுசாக சொத்தைகள் வந்து நமக்கு வலியும் கூச்சமும் கொடுக்குது. ஆனால் இந்த லேசர் ஃபில்லிங்கில் நம்ம முழுமையாக கிருமிகள் படலத்தை எடுக்கிறதுனால நமக்கு ஃபில்லிங் பண்ணும்போதும் வலி இருக்காது, ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறமும் வலியும் கூச்சமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவு தான்.
அஞ்சாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா, ட்ரில்லிங் மூலமாக ஃபில்லிங் பண்ணுறது குழந்தைங்களுக்கு கஷ்டம், அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதும் கஷ்டமான விஷயமா இருக்குது. அந்த ட்ரில்லிங்லேருந்து வர சவுண்டோ வைப்ரேஷனோ அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, அதுலேருந்து வர நிறைய தண்ணியும் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, அவங்களுக்கு அந்த கூச்சத்தையும் அவங்களால தாங்க முடியாது. முக்கியமாக அவங்க தலை எதுவும் ஆட்டிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரில்லு அவங்க நாக்குலேயோ இல்லை உதட்டுலேயோ கன்னத்துலேயோ பட்டு அவங்களுக்கு புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லேசர் மூலமாக ஃபில்லிங் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லா ஒத்துழைப்பாங்க. ஏன்னா அந்த ட்ரில்லிங்கில் வர சவுண்டோ வைப்ரேஷனோ வெப்பத்தன்மையோ நிறைய தண்ணியோ வலியோ கூச்சமோ இருக்காது, லைட்டாக நமக்கு பாப்கார்ன் பொறிக்கிற சவுண்டு மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக லேசர் ஃபில்லிங் பண்ணும்போது குழந்தைங்க எதுவும் தலையாட்டிட்டாங்க அப்படின்னா அந்த லேசர் ஒளினால் அவங்க கன்னத்துக்கும் நாக்குக்கும் முதத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. அதனால் இந்த லேசர் ஃபில்லிங் குழந்தைங்களுக்கு தாராளமாக பண்ணலாம், அவங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான சிகிச்சை முறையாக இருக்கும். ஆறாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரில்லிங் பண்ணி ஃபில்லிங் பண்ணும்போது நிறைய கூச்சம் இருக்குதுன்னு பேஷண்ட் சொல்லும் போது நம்ம இன்ஜெக்ஷன் அதாவது மருத்து போகிற ஊசி போட்டுட்டு தான் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லேசர் ஃபில்லிங்கில் இன்ஜெக்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் வலியும் இல்லாமல் கூச்சமும் இல்லாமல் உங்களுக்கு பாதுகாப்பான முறையில் நம்ம ஃபில்லிங் பண்ணலாம். இதெல்லாம் தான் ட்ரில்லிங் ஃபில்லிங்க்கும் லேசர் ஃபில்லிங்க்கும் உள்ள முக்கியமான ஆறு வித்தியாசங்கள். எல்லாம் ஓகே டாக்டர், இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த லேசர் ஃபில்லிங்க்கு 2000 ரூபாயிலேருந்து 3000 வரைக்கும் செலவாகும். சொத்தை வந்து பல்லுடைய கடிக்கிற பகுதியிலையோ இல்லை ஈருக்கு ஓரமாக கழுத்து பகுதியில் இருக்குது, இல்லை நல்ல பல்லை அழுத்தி தேய்க்கிறதுனால நமக்கு ஈறு இறங்கி பல்லுடைய கழுத்து பகுதியில் வெட்டுப்பட்ட மாதிரி இருக்குன்னா அதை அடைக்கிறதுக்கு நமக்கு 2000 ரூபாய் ஆகும். அதே மாதிரி சொத்தை பல்லுக்கு நடுவில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சைட்லேயும் இருக்குது, அதாவது பல்லுக்கு இடுக்குலையும் இருக்குது அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு 2500 ரூபாய் ஆகும். மூணாவதாக, ஒன்றுக்கும் மேற்பட்ட சுற்றுச்சுவர்கள் வந்து சொத்தையினால் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு நமக்கு 3000 ரூபாய் செலவாகும். அடுத்து யார் யாருக்கெல்லாம் இந்த லேசர் ஃபில்லிங் பண்ணலாம், எந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த லேசர் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று வந்து இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி சொத்தை வந்து நரம்பு வரைக்கும் போகாமல் எனாமல்லையும் டென்டனும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபில்லிங் நம்ம பண்ணலாம். ரெண்டாவதாக, நைட்டு தூங்கும் போது பால் குடிச்சிட்டே தூங்குறதுனாலையும் நிறைய சாக்லேட் சாப்பிட்றதுனாலையும் தான் குழந்தைங்களுக்கு நிறைய பல்சொத்தைகள் வருது, அவங்களுக்கு அவங்களுடைய முழு ஒத்துழைப்போட இந்த லேசர் ஃபில்லிங் நம்ம தாராளமாக பண்ணலாம். பாதுகாப்பான சிகிச்சை முறை தான் இது. மூணாவதாக, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பல்லை நல்லா அழுத்தி தேய்க்கிறதுனால பல்லுடைய கழுத்து பகுதியில் ஈர் இறங்கி வெட்டுப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து கூச்சலாம் எதுவுமே இல்லாமல் பாதுகாப்பான முறையில் நம்ம அடைக்கலாம். பல்சத்தை மட்டும் இல்லைங்க, உடலில் வர எல்லா விதமான பிரச்சனைகளுமே நம்ம சரியான நேரத்தில் கவனித்து சரியான நேரத்தில் தகுந்த சிகிச்சை எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய செலவுகள், முக்கியமாக வந்து நிறைய வலிகள் வரதையே வந்து நம்ம தவிர்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ பல்சத்தை நிறைய இருக்குது, அவங்க சிகிச்சை எடுக்காமல் இருக்காங்க, இல்லை பயத்தினால சிகிச்சையை தள்ளி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லேசர் ஃபில்லிங் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம், இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விளக்கங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்தி.